ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உடனே உடனே அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டே இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா வேட்டம் ஏர்லி சூப்பர் ஜாக், ஓகேங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா இது பல பார்த்தீங்கன்னா மாடி தோட்டத்தில் வர்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிளான ஒரு வீடியோ. நிறைய பேர் சொல்லுவாங்க மாடி தோட்டத்தில் பல செடியெலாம் வருமா தம்பி, வராது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பே நம்பாதீங்க. இங்கே பாருங்கள், ஒரு பெரிய ட்ரம்மு தான் இது பார்த்தீங்கன்னா, ஒரு 200 லிட்டர் ட்ரம்மு. அது ரெண்டாக அறுத்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோ மண் பிடிச்சிருக்கோம். செம்மையாக இருக்குதுங்க. அப்படியே பாட்டில் பாருங்கள், எந்த வேறு கீழெலாம் இறங்க கிடையாது, நல்லா ஓட்ட போட்டு வச்சுருக்காங்க. செம்மையாக ஒரு எக்ஸாம்பிளான ஒரு வீடியோ இது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வீட்டின் மேலே எவ்வளோ பேர் காய் வச்சுருக்கு பாருங்கள். 1, 2 மொத்தம் 3 காய் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு காய் வச்சுச்சான், இதெல்லாமே கட் பண்ணி விட்டாங்க. செம்மையாக இருக்குதுங்க. நம்மக்கிட்ட வாங்கின கஸ்டமர் யார்கிட்ட ஃப்ரூட் எடுத்துருக்குதோ, மாடி தோட்டத்தில் பேக் பண்ணி வச்சுருப்பீங்க, அவங்க எல்லாருமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? அதே மாதிரி பிளான்ட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா பாருங்கள், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி வளர்ந்துருக்கு. சூப்பராக இருக்குதுங்க. லீஃப் எல்லாமே சூப்பராக க்ரோத் ஆகிருக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா கோக்க பிட்டு பார்த்தீங்கன்னா, அப்புறம் ஆட்டெருவு, மாட்டெருவு, அப்புறம் பார்த்தீங்கன்னா செம்மண், இது மட்டும் தான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் கீழே காய் இருந்துச்சா, அது வந்து பழுத்து கீழே விழுந்துருச்சான், அவங்க அறுத்து சாப்பிட்டாங்களாம் சொன்னாங்க. இது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இந்த செடிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேட்டின மேலேஜாக்கு சூப்பராக இருக்குது. நீங்கள் மாடி தோட்டத்துக்கு பெஸ்ட்டான ஒரு பழம்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வேட்டின பழம்னு சொல்ல முடியும். ஏன்னா ஆல் சீசன், எல்லா சீசனில் காய்க்கக்கூடிய பழம்னு சொல்லலாம். இந்த சிப்பி எல்லாம் மட்டும் தான் எல்லா சீசனில் காய்க்கும். உங்களுக்கு மற்ற எந்த பழமும் எல்லா சீசனில் காய்க்காது. இது ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா அன் சீசன்னு எல்லா சீசனில் காய்க்கும். பழமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இனிப்பாக இருக்கும், ஓகேங்களா? மற்ற பழம் காட்டிலும் இந்த வேட்டின மேலே ஜாக் பார்த்தீங்கன்னா சூப்பராக டேஸ்ட்டை தரும், ஓகேங்களா? எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். ஸ்டெம்லேருந்து அழகாக அப்படி தொங்குது. இன்னும் பெரிய காயாக வரைக்கும், இன்னும் பெரிய காயாக வரும். இப்போ இந்த மண் சத்தினால கொஞ்சம் மீடியமாக காய் வச்சிருக்கு, ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் மாடி தோட்டத்தில் காய்கள் வரணும், நம்மக்கிட்ட இந்த மாதிரி செடிகள் இருக்குது, விருப்பம் போகிறவங்க நம்மக்கிட்ட காண்டக்ட் பண்ணி வைக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா சின்ன பிளான் தான் கிடைக்கும். இதே மாதிரி பிளான்ட் கிடைக்காது. இந்த மாதிரி பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா 20,000, ஒரு 15,000 to 20,000 வரைக்கும் பிளான்ட் ரேட் சொல்கிறாங்க, ஓகேங்களா? உங்களுக்கு இதே சைஸ் பிளான்ட்டில் நமக்கு சின்ன பிளான்ட் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. விருப்பம் போகிறவங்க நம்மளோட நம்பரை நோட் பண்ணி வாட்ஸ்அப் மூலமா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். வேறு லெவலில் ஆனால் இருக்குதுங்க. நிஜமாக சொல்கிறேன், நான் பார்த்தோன்னே அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம கஸ்டமருக்கு ஒவ்வொரு வீடியோவும் எக்ஸாம்பிளாக போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்தெந்த செடியே நீங்கள் மாடி தோட்டத்தில் வைக்கலாம், நிலத்தில் வைக்கலாம் அப்படின்னு. இல்லை நம்ம நிலத்தில் வச்சாங்க கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷம் மேக்ஸிமம், 1.5 வருஷம் உங்களுக்கு இந்த மாதிரி ஈல்டு வந்துடும். இந்த செடியோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம் ஆகுதுங்களா, ஓகேனா? 1.5 வருஷம் ஆகுது, சூப்பராக ஆகுது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டெருவு, இந்த மாதிரி மாட்டெருவு தொழு உரம் நல்லா கரைச்சி நல்லா பழைய இதை போடணுங்க. நீங்கள் புதுசாக போட்டிங்கன்னா உங்களுக்கு பழங்கள் காய்கள் வைக்காது. நல்லா பாருங்கள் பாருங்கள், வெறும் கோக்கப்பிட்டு தான், கோக்கப்பிட்டு நல்லா பாருங்கள், ஃபுல்லாக கோக்கப்பிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ரெட் சாயில் மட்டும் தான் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்பப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆட்டரு சாணம் தான் போடுறாங்களாம், ஓகேங்களா? சொன்னாங்க வேறு லெவல் இருக்குதுங்க. இந்த மாதிரி செடிகள் வேணால் நம்மளோட நம்பரை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அது வேட்டின மேலே ஜாக்கு சூப்பராக இருக்குதுங்க. செடிகள் பாருங்கள் வேறு மாதிரி இருக்குதுங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு செடியும் நான் எக்ஸாம்பிளாக வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் பார்க்காதான் நம்ம சேனலில் போய் ஃபுல்லாக பார்த்துட்டே நீங்கள் ஒவ்வொரு செடியும் வாங்கிக்கலாம், ஓகேங்களா? அதே மாதிரி ஈஸியாக வளர்த்துக்கலாம். இந்த பழம் வச்சிங்கன்னா நீங்கள் எல்லா சீசனும் பழங்கள் காய்க்கக்கூடியது, ஓகேங்களா? வியட்நாம் ஏர்லி ஜாக், ஓகே, வியட்நாம் பழம்னு சொல்லக்கூடிய ஒரே ரகம், ஆல் சீசனு, சூப்பராக இருக்குதுங்க. சரி பாருங்கள், இந்த மாதிரி நம்மகிட்ட சின்ன செடி மட்டும்தான் இருக்குது, பெரிய செடி கிடையாது, ஓகேங்களா? தேங்க்யூ டு ஆல். நம்ம சேனல் பிடிச்சிங்க மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ டு ஆல். பை பை.